हाय हेलो वणक्कम एंड वेलकम दिस इज हेडलाइंस टीवी एंड विथ मी कार्तिक इनी நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதுனால அதிகமா கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படினு சொல்லிட்டு தான் நீங்க பார்க்க போறோம் நீ என்ன டாக்டராப்பா அப்படினு சொல்லி என்ன பத்திலாம் கேட்காதீங்க டாக்டர்லாம் கிடையாது एक्चुअली ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துது அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ எப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே அதிகமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது அதாவது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு நாளைக்கு 4 பேர் டயாலிசிஸ் பண்ணுறாங்களாம் அப்போ ஒரு நாளைக்கு 4 பேர் அப்படின்னா 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 40 பேர் ஆச்சு ஒரு மாதத்துக்கு 120 பேர் அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 40 பேர் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அதாவது ஒரு முன்னாடிலாம் நம்ம கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே உடனே பயந்துருவோம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு உங்கள் உயிரோடு இருக்க போகிறாங்களோ அப்படின்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் வந்து நம்ம மனசுக்குள்ள எல்லாத்துக்குமே இருக்கும் பட் ஆனால் இப்போது அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது இதெல்லாம் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வெரைட்டியான ஒரு ரீசன் சொல்கிறாங்க அதில் மொதல் ரீசன் அதாவது நமக்கு எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட் சளி பிடிச்சிருக்கா டேப்லெட் காய்ச்சல் அடிக்குதா டேப்லெட் தலைவலிக்குதா டேப்லெட் எதுக்கு எடுத்தாலுமே வந்துட்டு ஒரு டாக்டர் கூட நம்ம வந்து கன்சல்ட் பண்ணாமல் டேரெக்டாக போய்ட்டு மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்குறது இதில் இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா என்ன டேப்லெட் கூட தெரியாது அந்த ஒரு டேப்லெட் கொடுத்தோன்னே சரியாயிடுச்சு ஆனால் நேற்று ஒரு மஞ்சள் கலரில் ஒரு டேப்லெட் கொடுத்தீங்கல்ல போட்டோன்னே அந்த சரியாக போயிடுச்சு அது என்ன டேப்லெட் படைய கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இது எங்கே போய் முடியுது அப்படின்னா கிட்னி ஃபெயிலியரில் தான் போய்ட்டு முடியுது செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா யூரினை வந்து நம்ம அதிகமாக கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக காலேஜில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அவருக்கு எப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது எங்கள் காலேஜில் வந்து டாய்லெட் சரி இருக்காது ஸோ அதனால் வந்து நான் யூரின் வந்து நான் அதிகப்படியாக நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பேன் அதனால தான் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க நாங்கள் அவர்கிட்ட கேட்குறது என்னென்னா நீங்கள் சேமித்து வைக்கிறதுக்கு அது என்ன குடிநீரா சிறுநீரை போயிட்டு இப்படிலாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சா அது என்ன ஆகும் அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அதெல்லாம் எப்படியா நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ இதுலேருந்து பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா தண்ணி குடிக்கிறது ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா இதில் எத்தனை பேர் நம்ம 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் குடிக்கிறது கிடையாது தண்ணி தவிக்குதா அர்ஜென்ட்டுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறோம் அவ்வளோதான் ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து தீவிரமாக ஓடிட்டுருக்கோம் ஸோ இங்கேயும் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம மேலே தான் அதிகமாக தப்பு இருக்குது இன்னொரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அதாவது பெரியவங்களுக்கு தான் நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அட்மிட் ஆகுறாங்க அதெல்லாம் என்ன ரீசன்ஸ் சொல்லி பார்த்தோம்னா இப்போ இருக்கிற புதுசான ஒரு வெரைட்டியான ஒரு ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் பீஸா பர்கர் இதுன்னு சில பேர்லாம் வந்து வாய்க்குள்ளேயே நுழையாது ஆனால் சின்ன குழந்தைங்களாம் வந்து அதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க அது எத்தனை நாளைக்கு முன்னாடி செஞ்சது இல்லை வந்து புதுசாக வந்து செய்கிறதா அப்படின்றது வந்து நம்மளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ஸோ கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை நம்மக்கிட்ட இருந்து நம்மளே அதை வந்து ஃபெயிலியர் ஆக்கிக்கிறதுக்கு ஒரே ரீசன் அதுதான் இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த சொல்லியிருந்த ஃபால்ட்டில் இருந்து நம்ம எல்லாத்துலேயும் வெளியில் வந்துட்டோம்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கா உடனே போய்ட்டு டாக்டரை பார்த்துருவோம் அதிகப்படியான டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 5 லிட்டர் தான் குடிக்கிறோமா அப்படின்றதெல்லாம் வேண்டாம் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம டைமுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது எப்பப்பெல்லாம் யூரின் வருதோ அப்பப்பெல்லாம் நம்ம யூரின் போயிடணும் கண்டிப்பாக போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது முக்கியமாக வந்து ஃப்ரெஷ்ஷான ஜூஸஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராது அதாவது இந்த ஃபாரின் இந்த கோக்கு மெரேண்டா பெப்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம எடுத்துக்காமல் சுத்தமாக தயாரிக்கிற ஜூஸஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வராது முக்கியமாக வீட்டில் சாப்பிட்றது அதிகமாகவே நல்லது ஏன்னா நம்ம வந்துட்டு வெளியில் எதில் செய்வாங்களோ அப்படின்றலாம் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிற நாட்களில் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக இருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா முக்கியமாக வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசன்ஸ்க்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பேசின விஷயங்கள் உண்மையாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது விஷயங்கள்னால கூட உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஷோவில் பண்ணுறேன் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பைன் அப்படி சொல்லி ப்ரெஸ் பண்ணுங்கள் டேக் கேர் டாட்டா பை